ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்பைனோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வந்து ஸ்கல்லேருந்து நமக்கு அந்த ஸ்பைன், சர்வைக்கல், தொராசிக், லம்பார் அப்படின்னு அந்த ஸ்பைன், அந்த லம்பார் ஸ்பைன் வந்து இந்த சேக்கரம் இடுப்பெலும்போட ஜாயின் ஆகுது. இதுதான் வந்து இயற்கையாக நம்ம ஸ்பைனோட இந்த இது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 33 ஸ்பைனல் வெர்டிப்ரே, சின்ன சின்னதாக நமக்கு அந்த வெர்டிப்ரே இருக்கும். அதை அமைப்பு பார்த்தோன்னா அந்த எலும்புக்கு ஒவ்வொரு ஸ்பைன் எலும்புக்கும் நடுவுலையும் அந்த டிஸ்க் அது இருக்கும். அந்த டிஸ்க் அதோடய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம்னா அது ஒரு ஷாக் அப்சார்பர், அப்படின்னா ஸ்பாஞ்ச் மாதிரி. ஸோ இப்போ நம்ம அந்த போன் வந்து ஒரு செங்கல் மாதிரியும் அது அடியில் இருக்கிற சிமெண்ட் மாதிரியும் அந்த குஷனர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த டிஸ்க்கு. இந்த டிஸ்க்கு வந்து நார்மலாக இப்போ நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் தண்ணி நம்ம முக்கி வச்சா எப்படி இருக்கும், ஸ்பாஞ்ச் வந்து திக்காக இருக்கும். ஸோ பிறக்கும்போது எல்லாமே அந்த தண்ணி இப்போ சத்து அதிகமாக இருக்கும், அந்த ஸ்பாஞ்சில் சாஃப்டாக இருக்கும், ஜெல் மாதிரி நல்லாயிருக்கும். பட் நம்ம அடிக்கடி அந்த ஸ்பைன் வியர் அண்ட் டியர் ஆகும்போது அந்த தண்ணி சத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். குறைஞ்சிட்டு அந்த ஸ்பாஞ்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த ஸ்பாஞ்ச் எப்படி இருக்கும், அது வந்து இந்த சாஃப்டாக இல்லாமல் அப்படியே ஒரு நார் மாதிரி ஆகிடும். அதுதான் எக்ஸாக்ட்லி ஸ்பாண்டிலோசிஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆகும்போது அந்த ஜவ்வு வந்து கரெக்டாக அந்த எலும்புக்கு நடுவில் இருக்காது. யூஸ்வலாக அது ட்ரைஸ் டு ஸ்லிப், அந்த அதோடய ஸ்ட்ரென்த் போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எலும்புக்கு நடுவில் அந்த ரிங் மாதிரி இருக்குது, அந்த ரிங் வழியாக தான் ஸ்பைனல் கார்டு போகுது, அதுதான் அந்த மெயின் கேபிள். அது லெவல் தவிர ஒவ்வொரு லெவல்லையும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு மல்டிபிள் நர்வ்ஸ் வந்து ஒவ்வொரு லெவல்லேருந்து வெளில வரும். அதாவது 33 நர்வ்ஸ் ரைட் சைடு சரி லெஃப்ட் சைட்லேயும் இந்த மெயினில் கேபிள்லேருந்து அது ஒன்று ஒன்றா டிவைட் ஆகும். எந்த இடத்துல அந்த ஜவ்வு ஜாஸ்தி ஜவ்வு விலகி இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த நரம்பு ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் நரம்பு ஃபஸ்ட்டு பாதிக்கும். அது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க கழுத்து எலும்பு, கழுத்து வலிக்குது, புடரி வலிக்குது அப்படிம்பாங்க. கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த அதே வந்து அப்படியே கைக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க, ஷோல்டருக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க, இல்லைனா கை வரைக்கும் முட்டி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லைனா கை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. இதெல்லாமே வந்து அந்த நரம்பு, இந்த நரம்பு வந்து எந்த டிஸ்க்கு அந்த ப்ரெஸ் பண்ணுதோ அந்த டிஸ்கோட நரம்புலேருந்து அந்த பெயின் ஷூட்டிங் ஆகும். இதுக்கு பேர் தான் ரேடிகுலார் பெயின், ரேடிகுலோபதி அப்படின்னு சொல்லுவோம், அந்த சர்வைக்கல் ரேடிகுலோபதி. இப்போ வந்து இதுதான் வந்து மோஸ்ட் காமனாக சிம்டம்ஸ் வந்து நம்ம அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னால இருக்கும். சிலவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் வந்து கைக்கு வராது, ரெண்டு ஷோல்டர் பிளேடுக்கு நடுவில் முதுகு நடு முதுகுக்கு வந்து கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே பெயின் வந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகும் தலைக்கு. அவங்க ஃபஸ்ட்டு தலையில் தான் ப்ராப்ளம், தலைவலி தலைவலின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா சர்வைக்கல் ஸ்பெயின் தான் தலைக்குமே ரேடியேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன ஆகும்னா செஸ்ட் பெயின் சொல்லுவாங்க, ஏன்னா இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சம்டைம்ஸ் வந்து செஸ்ட்டுக்கு கூட ரேடியேட் ஆகும். அவங்க என்ன பயந்துருவாங்க, ஏதோ நமக்கு கை வலி ரேடியேட் ஆகுது, செஸ்ட் பெயின் இருக்குது, நமக்கு ஹார்ட்டில் தான் ப்ராப்ளம்னு கார்டியாலஜி டாக்டர்கிட்ட போய் ஈசிஜி எடுத்து அது ஹார்ட் டாக்டர் இல்லை நீங்கள் நரம்பு டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அந்த பெயின் அந்த தேய்மானம் வந்து இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் கொடுக்கலாம்.